ஏம்மா, யாரெலாம் ஆம்பூர் பிரியாணி ரெசிபி கேட்டீங்க? ஓடியாங்க, ஊர் ஃபுல்லாக ஆம்பூர் பிரியாணி ரெசிபி போட்டாங்க. ஆனால் நான் பண்ணால் தான் பண்ணுற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பார்க்கலாம் நாளைக்கு எத்தனை பேர் செஞ்சுட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்புறீங்கன்னு. ஆனால் ரெசிபி வர்த்து. நம்ம பாத்திரத்தில் செய்ய போகிறோம். 300 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மசாலா பொருட்களை அப்படியே ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அடுத்து 3 பெரிய வெங்காயத்தை அதோட அளவு பாதியாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்து 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்குங்க. 10 காஷ்மீரி காஞ்ச மிளகாய், 2 நார்மல் மிளகாயை நான் சுடு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிட்டு 5 பச்சை மிளகாய், 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு, 3 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்குங்க. இது கூடவே 200 கிராம் தயிரை சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் வதங்கினதும் நான் 1.5 கிலோ கறி எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மூடி போட்டு வச்சிங்கன்னா சிக்கன் 10 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும், தண்ணியும் ரிலீஸ் ஆயிருக்கும். ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறீங்கன்னா 1.25 தண்ணி ஊற்றிக்கோங்க, அதுதான் ரேஷியோ. இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சு சீரக சம்பா அரிசியை வடிகட்டி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு 1 லெமனோட ஜூஸை மேலே சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேகட்டும். மூடியை ஓப்பன் பண்ணி கீழே இருக்கிற அரிசி மேலே வர மாதிரி கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் மூடி போட்டுருங்க. இப்போ மூடி போட்டு ஏதாவது வெயிட் வச்சுருங்க. 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரீம் லோ ஃப்ளேமில் வேகட்டும். அடுப்பை அணைச்சிட்டு 10-15 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஓபன் பண்ணீங்கன்னா அருமையான ஆம்பூர் ஸ்டைல் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி. எப்படி, யாரெல்லாம் இந்த பிரியாணி பண்ண போறீங்களோ கமெண்ட்ஸ்ல ஹைஃபை பண்ணுங்க. அப்படியே மறக்காம ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும்.